Hello friends, Diwali special la innikku nama enna senji paakaporanu paathinga jangiri jangiri nale kulandhigal irundhu periyanga varaikku romba romba pidichamaana oru sweets indha sweets eppozhume kadaiyile vaangi saapta eppadi indha Diwali kavadhu nama veetle senji paakkanum ஒரு கப்பு உளுந்து இருந்தாலே போதும் தாராளமாக ஒரு கிலோ அளவுக்கு ஜாங்கிரி செஞ்சிடலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாகவும் அதே டைம் கடை டேஸ்ட்லையும் எப்படி பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டு மெத்தட் தாங்க. அது என்னன்றது நம்ம வீடியோக்குள்ளே போக போக சொல்கிறேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இது முழு உளுந்து உருட்டு உளுந்து தோல் இல்லாதது. இந்த உளுந்தை வந்து நீங்கள் கப்பில் இல்லை டம்ளரில் எதுலையாவது அளந்துக்கோங்க. ஃபஸ்ட்டாக செய்கிறவங்க கொஞ்சமாக டம்ளரில் கூட நீங்கள் அளந்து பார்த்து எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லா தேய்ச்சி ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி மூடி ஊற வச்சுருக்கேன். ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும், குறைஞ்சது ஒன்றரை மணி நேரமாவது ஊறணும். அதுக்கப்புறமா அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இன்றைக்கி மிக்சி ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறோம். உளுந்தை மட்டும் போட்டுட்டு ஐஸ் வாட்டர் இருந்தால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள விட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. நம்ம வந்து உளுந்த வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக அரைச்சி எடுத்துடணும். இப்போது ஜாங்கிரினாலே அதோட கலர் தான் நம்ம கண்ணுக்கு வரும் ஃபஸ்ட்டு. அதனால் இன்றைக்கி மட்டும் தீபாவளிக்காக நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அடிக்கடி சேர்க்க தேவையில்லை. வருஷத்தில் ஒரு தடவை சேர்த்து சாப்பிட்றதுல தப்பு இல்லை. அதனால் கால் ஸ்பூன் அளவுக்கு நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அடித்து எடுத்துக்கோங்க. இது ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஜீராப்பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கனால அதே கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஜீனி எடுத்தால் மட்டும்தான் ஜாங்கிரியில் போதுமான அளவுக்கு இனிப்பு இருக்கும். அதுக்கப்புறமா ஜீராப்பாகலையும் கொஞ்சமாக ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கலர் பொடி சேர்த்துக்கலாம். அதே கலர் தாங்க. அதுக்கப்புறமா ஜீனி கரையத வரைக்கும் ஸ்டவ்வில் வச்சுட்டு மிதமான தீயை ஹீட் பண்ணிட்டு இருக்கட்டும். அது ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இந்த சைடு பார்த்திங்கன்னா மாவை நல்லா ஸ்மூத்தாக அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நமக்கு வந்து பைப்பிங் கவர் எதுவுமே இல்லைன்னா பரவாயில்லை. பால் கவர் கண்டிப்பாக வீட்டிலே இருக்கும். காலையில் பால் காய்க்கிற கவரை நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு சிங்கில் உள்ள டைல்ஸில் தலையில் லைட்டாக ஒட்டி விட்டுட்டிங்கன்னா போதும். ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா எடுத்து கீழே வந்து ஒரு அகலமான டம்ளர் மாதிரி வச்சுட்டு அதுக்கு நடுவில் தேவையான அளவுக்கு மாவு உள்ளே வச்சுருங்க. நமக்கு மேலே கொஞ்சம் இடம் இருக்கணும். அப்போ தான் அந்த டைலியை நல்லா இப்படி பிடிச்சிக்கிட முடியும். கவரில் மாவை விட்டு ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளே இங்கே ஜீராப்பாகு ரெடியாகி வந்துடுச்சு. ஜீனியெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நமக்கு வந்து இந்த ஜீராப்பாகு வந்து பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் போதும். வீடியோ ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், கடை டேஸ்ட் வரணும்னா ரெண்டு விஷயத்தை நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் போதும்ட்டு. அதில் நம்பர் ஒன்று ஜீராப்பாகு. இதில் வந்து பிசு பிசுப்பு தன்மை மட்டும்தான் தேவை. அதுக்கு மேலே நம்ம அதை அடுப்பில் வச்சிடக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓரங்கட்டி வச்சுருங்க. நம்பர் ஒன் விஷயம் அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடிப்பாக வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும். இந்த பாத்திரம் எல்லா வீட்லேயுமே இப்போ இருக்குது. இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு நம்ம மாவு எடுத்து வச்சுருக்க கவரில் கார்னர் பகுதியில் சின்னதாக ஹோல் போட்டுக்கோங்க. சிசர் வச்சு கட் பண்ணி வைக்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தீயை நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்படி குட்டி குட்டியாக சுட்டுடுங்க. கையை நல்லா தூக்கி வச்சுக்கோங்க. கையில் வந்து ஹீட்டு அந்த ஆவி வந்து பற்றக்கூடாது, இல்லைனா சுற்றும். ஃபஸ்ட்டு சுடுறவங்களுக்கு நம்ம இஷ்டம் போல் என்ன மாதிரி வருதோ விட்டுடுங்க. அப்படி இல்லை டிசைன் போட தெரியும் எங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு ரவுண்டை நல்லா தாராளமாக விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த ரவுண்டுக்கு மேலே குட்டி குட்டியாக அப்படி வலிச்சு விட்டிங்கன்னா கடையில் வாங்குற மாதிரி டிசைனிங் ஜாங்கிரியும் நமக்கு கிடைக்கும். இது வந்து மினி ஜாங்கிரி. நம்ம இஷ்டம் தாங்க, நம்ம என்ன சைஸில் போடுறோமோ அதுதான். நானே எப்படியோ போட்டுட்டு இருக்கேன். கார்த்தி குட்டி வேறு உள்ளே வந்துட்டு கே லெட்டர் போடுங்கம்மா, எஸ் லெட்டர் போடுங்கம்மான்னு சொல்லிட்டு இருந்தான். நான் அதெல்லாம் முறுக்கில் போட்டு தரேன்டா, ஜாங்கிரியில் வராதுன்னு சொல்லி அவனை கிச்சன்லேருந்து அனுப்பி விட்டுட்டேன். முடிஞ்ச வரைக்கும் பலகாரங்கள் பண்ணும்போது குழந்தைங்களை கிச்சன் பக்கம் விடாதீங்க. அது எண்ணெயில் செய்யும்போது நம்மளே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் குழந்தைங்க ஸ்கூல் போகிற டைமில் நீங்கள் பார்த்து செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவதாக ஜாங்கிரியில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி சுடுற டைம் தாங்க. மிதமான தீயில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் போட்டு திருப்பி நல்லா வேக விட்டுருங்க. இல்லைனா உளுந்தோட பச்சை வாசனையோடு நம்ம ஜீராப்பாகலை போட்டுட்டோம்னா ஒரு மாதிரி நச நசத்த மாதிரி இருக்கும். நல்லா வெந்திருக்கணும், ஆனால் கலர் மாறிடக்கூடாது. முறுமுறுப்பு தன்மை வர்ற வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. அந்த எண்ணெயில் உள்ள அந்த பபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு அடங்கினதுக்கப்புறமா எடுத்து ஜீராப்பாகலை போட்டு ஜீராப்பாக்கு வந்து லைட் சூடாக இருக்கணும். அந்த சூடு இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே போட்டுருங்க.
ஒரு சைடுக்கு வந்து நல்லா 2 நிமிஷம் விட்டுட்டீங்கன்னா ஒரு சைடு ஜீராப்பாக்கு நல்லா உள்ளே இறங்கிடும். அதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் திருப்பி போட்டு 2 நிமிஷம் ஜீராப்பாகில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்படியே எல்லா ஜாங்கிரியும் நம்ம சுட்டு எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, கை நிறைய நமக்கு ஜாங்கிரி கிடச்சிரும். கை நிறைய இல்லை, தட்டு நிறையவே ஜாங்கிரி எனக்கு வந்துடுச்சு. நான் கம்மியாக தான் போட்டேன், நிறைய வந்துச்சு. இப்போ கொஞ்ச நேரம் போட்டு எடுக்கிறதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்ட்டு. இன்னும் 1 நிமிஷம் போட்டு எடுத்தோம்னா கரெக்டான ஜீராப்பாக எல்லாம் உள்ளே இறங்கிடும். அது வரைக்கும் எங்கே நம்ம கையும் வாயும் சும்மா இருக்குது. அதுக்குள்ளே 2-3 எடுத்து டேஸ்ட்டு பார்த்தாச்சுங்க. வடிவம் தான் வேறு மாதிரி இருக்குமே தவிர நிறம் சுவை ரெண்டுமே கடையில் வாங்குற மாதிரியே அப்படியே தான் இருக்கும். சமையல் கற்றுக்க ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே ஆரம்பத்திலே எல்லாம் கரெக்டாக வருமா வராதா அங்கே டவுட்டே உங்களுக்கு வர வேண்டாம். நம்மளாலேயும் முடியும்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி செஞ்சு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. வேக வைக்கிற டைம் தாங்க எல்லாத்துக்குமே முக்கியம். அது ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி காரமாக இருந்தாலும் சரி அந்த கரெக்டான டைம் வரைக்கும் நம்ம வேக விட்டு எடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய சுவை நிறம் எல்லாமே வந்துடும். போக போக பார்த்தீங்களா, இப்போ நம்மளுடைய ஜாங்கிரி ரெடியாகி வந்துருச்சு. குட்டி குட்டியாக இருக்கிறனால இதுக்கு வந்து நம்ம மினி ஜாங்கிரின்னு பேர் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், குட்டி மலை மாதிரி அதை குமிச்சு வச்சாச்சு. இந்த தீபாவளிக்கு மறக்காமல் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக யார்கிட்ட இருந்து பாராட்டு வருதோ இல்லையோ நம்ம குழந்தைங்க நம்மளை நல்லா பாராட்டுவாங்க. அம்மா சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு பாராட்டுக்காக நம்ம என்னன்னாலும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படி தானே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க.